எப்படியோ எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு புடவையை சுட்டுட்டு வந்துட்டேங்க. அடுத்தது என்ன, என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னோட வித்தையெல்லாம் காட்டி எங்கெங்க கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிக்க போறேன்டா அப்படின்னு முடிவு பண்ணி எங்கெங்க கட் பண்ணனோ அங்கெல்லாம் ஒட்டு போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு புடவை எடுத்துட்டு போய் அநியாயமா கிழிச்சு வீண் பண்ணிட்டியே அப்படின்னு எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே நான் எடுத்த முடிவை கைவிட மாட்டேன்னு சொல்லி தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எப்படியோ ஒரு வழியா ட்ரெஸ் மாதிரி ஒன்ன நான் தைச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, சீன் போட வேண்டியதுதான். கரெக்ட் டைமுக்கு உள்ள வந்துட்டேன் பாத்துறீங்களா. அவசரத்துல ஃபேனை ஆஃப் பண்ணாம விட்டுட்டேன், அதனால அது பறந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க கண்டுக்காதீங்க. மறக்காம இந்த ட்ரெஸ்ஸுக்கு அவுட் ஆஃப் டென்னுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதை தைக்கிறதுக்கு முன்னாடி புடவையா இருக்கும் போதே நல்லா தான்ப்பா இருந்தது, நீ இதை வீணடிச்சிட்டேன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி என் மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க.